how to prepare for your online theory exam அத பத்தி எனக்கு தெரிஞ்ச சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறாங்க and how we prepare what are the instruction given by TNTU university நம்ம என்ன பண்ணணும் சோ இந்த ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கறது வந்து நம்ம ஈஸியா கரெக்ட்டா அந்த ப்ரோசிஜரை ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் நான் என்ன ப்ரோசிஜர் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கிளியரா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த டிஃபிகல்ட்டிஸுமே இதுல இருக்காது ஸோ எனக்கு தெரிஞ்ச சில இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நான் இப்போ ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல் ஸோ உங்களுக்கு நான் இப்போ முதல்ல என்னுடைய எனக்கு தெரிஞ்ச கைட்லைன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அதோடைய டிப்ஸ் ஃபார் டேக்கிங் ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து லாஸ்ட்ல கேட்டுக்கலாம் சரியா ஸோ இப்போ என்னுடைய ஸ்கிரீன் வந்து உங்க ரெண்டு குரூப்புக்குமே தெரியுதா எல்லாருக்கும் மை ஸ்கிரீன் இஸ் விசிபிள் டு ஆல் எல்லாருக்கும் தெரியுதா ரைட் தேங்க் யூ ஸோ இப்போ கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க வாட் ஆர் த கைட்லைன்ஸ் ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு என்ன பண்ணணும் நம்ம என்ன செய்யக்கூடாது முதல்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை வந்து பண்ணிடலாம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் என்ன தடைகள் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது என்ன டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கைட்லைன்ஸை ஐ கேன் கிவ் டு யூ நோ டிப்ஸ் ஃபார் டேக்கிங் டிஎன்டியூ ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து இந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பிஃபோர் தி ஆன்லைன் எக்ஸாம் ஹவு டு ப்ரிப்பேர் பிஃபோர் தி ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறது ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால நம்ம என்னெல்லாம் நம்மளை தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தென் டியூரிங் த ஆன்லைன் எக்ஸாம் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் எக்ஸாம் ஓன்லி ஃபோக்கஸ் ஆன் யுவர் எக்ஸாம் எக்ஸாம் எழுதும் போது நம்ம நம்மளுடைய ஃபோக்கஸ் எக்ஸாம்ல மட்டும்தான் இருக்கணும் ஸோ அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஆஃப்டர் தி ஆன்லைன் எக்ஸாம் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வாட் வி ஆர் கோயிங் டு ரிவ்யூ அவர் ஒர்க் நம்ம என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் எப்படி பார்க்கணும் என்ன செய்ய வேண்டும் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அவர் எக்ஸாம் தென் ஹவு டு ஸ்கேன் ஸ்கேன் பண்றது எப்படி அதை செல் பண்றது எப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ இதுல வந்து இப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க போற சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல தான் சொல்ல போறேன் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் மீன்ஸ் இவ்வளவு நாள் நீங்க ஃபேஸ் பண்ண டிஃபிகல்டிஸ் எனக்கு தெரிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்டிஸ் ஹவு டு வி ஓவர் கம் தட் டிஃபிகல்டிஸ் அதை எப்படி நம்ம அந்த பிரச்சனைகள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சா அதெல்லாம் வராம நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நீங்க நம்ம செஞ்சு செஞ்சு சில விஷயங்களை கத்துருப்போம் சில விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த மைண்ட்ல அந்த இடத்துல அந்த மைண்ட்ல நம்ம வச்சுட்டு அதை செஞ்சோம்னா அந்த பிரச்சனை வராம வி கேன் சால்வ் இட் ஏற்கனவே உங்களுக்கு யூ ஹாவ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஆன்லைன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எழுதிருக்கீங்க இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதிருக்கீங்க ஸோ இப்போ நம்ம செகண்ட் இயர் யூனிவர்சிட்டி எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க ஸோ பிஃபோர் யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் யுவர் எக்ஸாம் வாட் வி ஆர் டூயிங் என்ன பண்ணணும் before the online exam how to prepare ourselves namma vandu enna la namakku senjikalam appdin paathina first you have with your timetable unga timetable la kaiyila modhalla eduthu vechukonga neenga print eduthu vechikittinga na nalladhu unga cell la save panni vechukonga illa eludhi vechukonga or paper note la eludhi vechukonga the date time paathukonga first 28 appdin sonna 28 enna exam nadakkudhu 28 vandu illa date time paathukonga என்ன சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் கோட பாத்துக்கோங்க தென் 29th வந்து என்ன எக்ஸாம் பாருங்க இங்க உங்களுக்கு C10 கொடுத்துருக்காங்க நீங்க வந்து C9 ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்க கூடாது ஸோ செகண்ட் எக்ஸாம் வந்து கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் ஸோ அந்த சப்ஜெக்ட் கோட் சப்ஜெக்ட பாத்துக்கோங்க ரெண்டாவது எக்ஸாம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோங்க தென் தேர்ட் மூணாவது நாள் 30th ஸோ அதுல வந்து என்விரான்மெண்டல் எஜுகேஷன் வி ஆர் சூசிங் திஸ் ஆப்ஷனல் இந்த எலக்டிவ் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் தென் 1st தான் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் தென் அப்புறம் லாஸ்ட்ல செகண்ட் வந்து பெடகாஜி ஸோ நமக்கு இந்த 5 பேப்பர்ஸ் இருக்குது அது எந்தெந்த டேட்டு என்ன பேப்பர்ஸ் நம்ம மாற்றி எடுத்து போயிடக்கூடாது ஸோ யூ ஹாவ் வித் யுவர் டைம் டேபிள்
சோ எம்எட் ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி உங்க பேப்பர்ஸ் பாத்துக்கோங்க என்னென்ன பேப்பர்ஸ் இந்த டேல இந்த பேப்பர் இருக்குது 28 29 30 29 வந்து அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சோ ரிசர்ச் பேப்பர் 30th சோ என்னென்ன டேட் என்ன பேப்பர் அந்த டைம் டேபிள் ஃபர்ஸ்ட் யூ நோட் இட் டேட் அண்ட் டைம் வந்து நோட் பண்ணிக்கோங்க then read the read and understand the exam guidelines உங்களுக்கு SOP கொடுத்திருக்காங்க students guidelines for online examinations அப்படிங்கிறது உங்களுக்கு அனுப்பி இருக்காங்க அந்த guidelines மாணவர்களுக்கான இணையவழி தேர்வு வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம யுனிவர்சிட்டி வந்து frame பண்ணி கொடுத்திருக்காங்க 2 pages இருக்கு நீங்க என்னலாம் செய்யணும் உங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அதல கொடுத்திருக்காங்க இது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரீட் பண்ணுங்க இதையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் அல்லது நீங்க அதுல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி அதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் கமிட்டி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் செய்யணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க யுனிவர்சிட்டி கொடுத்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நாங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறோம் அதை நீங்க கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ நானும் சொல்ல போறேன் நம்ம எக்ஸாம் கமிட்டி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறாங்க தென் நோ த டெஸ்ட் ஃபார்மட் டெஸ்ட் ஃபார்மட் வந்து உங்க சிலபஸ்லயே தட் இஸ் உங்க ரெகுலேஷன்ஸ்லயே இதை கொடுத்துருப்பாங்க 3 hours ஃபார் ஃபுல் கோர்ஸ் 1.5 hours ஃபார் ஹாஃப் கோர்ஸ் அப்படிங்கிறதும் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7 out of 10 ஃபார் ஃபுல் கோர்ஸ் ஸோ 10 கொடுத்து அதில் 7 கொஸ்டின்ஸ் எழுத சொல்லுவாங்க 5 பக்கங்கள் மிகாமல் எழுதணும் அப்படின்னு 5 பக்கங்கள் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க 600 words ஸோ ஒரு கொஸ்டின்க்கு 5 pages இஸ் மஸ்ட் கண்டிப்பா எழுதணும் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எவ்வளோ பேஜஸ் எழுதணும் எத்தனை பேஜஸ் இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வேணா நம்ம முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கலாம் ஒரு கொஸ்டின்க்கு 6 pages கூட நம்ம எழுதிக்கலாம் அது டிபெண்ட் அப்பான் யுவர் ஆன்சர் நீங்க எப்படி எழுதுறீங்க எத்தனை பக்கங்கள் எழுதணும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க ரொம்ப கம்மியா எழுத வேண்டாம் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 5 pages கம்மியா எழுதாதீங்க 1-2 questions நம்ம 6 pages கூட எழுதிக்கலாம் ஸோ அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திஸ் ஃப்ரண்ட் பேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃப்ரண்ட் பேஜ் நம்ம வந்து உங்களுக்கு 5 exams இருக்கு 5 papers இருக்கு அப்படின்னா 5 sheets நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க நாட் ஒன்லி 5 ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 or 3 pages கூட நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அடிஷ்னலா நம்ம சப்போஸ் நம்ம இதுல ஏதாவது தப்பா ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்காக என்ன பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா 1 or 2 pages கூட நீங்க என்ன பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணணும் பிஃபோர் எக்ஸாம் நம்ம இந்த ஃப்ரண்ட் பேஜஸ் எவ்வளவு நமக்கு தேவையோ அடிஷ்னலா 5 ஒரு 10 நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு கேர்ஃபுல்லி பிஃபோர் எக்ஸாமே நீங்க அவ்வளவு பேஜஸ்மே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃபில் பண்ணி வச்சிடலாம் ஸோ நம்ம காலேஜ் கோட் யூ ஆல்ரெடி நோ அபவுட் தட் 1-6-1 தென் காலேஜ் நேம் பிஓசி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கேர்ஃபுல்லி ஃபில்ட் பிஓசி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் நாட் சிதம்பரம் எஜுகேஷன் பிஓசி College of Education. So, on the college name கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கரெக்டா ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மட்டும் நீங்க எழுதினாலே போதும் சார் இதோட முடிச்சிருக்கேன் டேட் அதே மாதிரி நீங்க உங்களுக்கு டேட்டும் ஆல்ரெடி யூ நோட் அபவுட் தட் என்னென்ன டேட் என்ன எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னு தெரியும் ஸோ இந்த டேட்டையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 5 sheets தாராளமா ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ என்ன டேட் அப்படிங்கறத நீங்க ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி 4 known தான் உங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே 4 known தான் நடக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க நேம் ஆஃப் த டிகிரி பிஎட் ஆர் எம்எட் ஸோ உங்களுக்கு என்ன டிகிரி அப்படிங்கிறத இதில் எழுதிக்கோங்க பிஎட் அண்ட் எம்எட் ஸோ இங்க மேல டைட்டில்லே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிகிரி எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்க மேல ஆன்சர் புக்லெட்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் ஆன்சர் புக்லெட்ல பாருங்க ஆன்லைன் டிகிரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு ஆன்லைன் டிகிரியாவே இதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க உங்க எக்ஸாம் அப்படிங்கிறது ஸோ ஹியர் யூ ரைட் அபவுட் யுவர் நேம் உங்க நேம் இதுல எழுதுங்க இதுவே நீங்க ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சிடலாம் ஓகே ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் இதுவுமே உங்களுக்கு தெரியும் உங்க ரிஜிஸ்டர் நம்பர் யூ ஹாவ் வித் யூ ஸோ உங்க சப்ஜெக்ட் கோடு சாரி காலேஜ் கோடு வரும் அதுக்கப்புறம் என்ன இயர் பிஎடா எம்எடா தென் எந்த இயர் அப்படிங்கிறது இருக்கும் 19 தென் பிஎட் பிடி
எம்டின்னு அப்படின்னு இருக்கும். ஸோ உங்க ரிஜிஸ்டர் நம்பர், லாஸ்ட் நம்பர், டூ டிஜிட் நம்பர், த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் இருக்கும். சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் கோடு உங்களுக்கு அந்த டைம் டேபிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட் கோடையும் நீங்க ஃபில் பண்ணி வச்சிடலாம். ஐ மீன் நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், knowledge and curriculum. So அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா எழுதுங்க. சப்ஜெக்ட் நேம் ஃபுல்லா கிளியரா பிளாக் பால் பென் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து கியூபி கோடு, க்வெஸ்சன் பேப்பர் கோடு மட்டும்தான் அன்னைக்கு எழுத வேண்டியது. நீங்க அன்னைக்கு எழுத வேண்டியது இது மட்டும்தான், இதுவும் இந்த நம்பர் ஆஃப் பேஜஸ் மட்டும்தான் ஆன் த டைம் ஆஃப் எக்ஸாம். எக்ஸாம் டைம்ல நீங்க எழுத வேண்டியது, மற்ற எல்லாமே நீங்க ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இங்க உங்க சிக்னேச்சரை நீங்க போட்டு வச்சிடலாம். ஸோ காலேஜ் கோட், காலேஜ் நேம், டேட், செஷன், தென் நேம் ஆஃப் த டிகிரி, name of the student, register number, subject code, name of the, இதெல்லாமே நம்ம ஃபில் பண்ணிடலாம். இந்த க்வெஸ்சன் பேப்பர் கோடையும் நம்பர் நேம் எவ்வளவு பேஜஸ் எழுதி முடிக்கீங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபில் பண்ணுங்க. சிக்னேச்சர் நம்ம போட்டு வச்சிடலாம். இந்த ஃப்ரண்ட் பேஜஸ் ஃபில் பண்ணியே, அஞ்சு பேப்பருக்கு ஃபில் பண்ணியே முன்னாலே ரெடி பண்ணி வச்சுக்கோம். இது நம்ம டைமை ரெடியூஸ் பண்ணும். டைமை ரெடியூஸ் பண்றதுக்கு டென்ஷன் இல்லாம நம்ம கிளியரா தெளிவா தப்பு இல்லாம எழுதுறது. இப்போ சப்போஸ் நீங்க டேட்டு போடல, தப்பா போட்டிருக்கீங்க, அல்லது க்வெஸ்சன் பேப்பர் போடல, திரும்ப போட்டிருக்கீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா திரும்ப உங்களுக்கு அனுப்பி அதை ஃபில் பண்ணி கேட்டு நாங்க வாங்குவோம். ஏன்னா இதெல்லாம் இது ரொம்ப முக்கியமானது. அதனால என்ன பண்ணுவோம், நீங்க போடல இல்ல தப்பா போட்டிருக்கீங்க, அடிச்சு எழுதிருக்கீங்க, தெளிவா இல்ல அப்படின்னு உங்களை திரும்ப ஸ்கேன் பண்ண சொல்லி நாங்க அனுப்புவோம். அது வந்து உங்களுக்கும் என்ன எங்களுக்குமே டைம் வேஸ்ட் ஆகும், அது ஒரு டென்ஷன் நமக்கு. அதனால இந்த பண்ணும்பொழுதே தெளிவா நம்ம பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நம்ம இன்னைக்கே நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பியாச்சு, அது அவ்வளோத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பிரிண்ட் எடுத்து இன்னைக்கே எழுதி அழகாக ஃபைல் பண்ணி ஒரு இதில் வச்சுக்கோங்க. ஸோ டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா இதை ஃபில் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. நோ நெக்ஸ்ட், அதே மாதிரி இப்போ ஃபுல் பேப்பர் அப்படின்னா 40 pages நமக்கு வேணும், ஆஃப் பேஜ்னா 20 pages. A4 size ஒயிட் ஷீட் வந்து A4 size பேப்பரை வந்து 40, ஃபுல் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி 40, ஆஃப் பேப்பர் நான் 20 pages வாங்கி மார்ஜின் நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா அழகா எப்படி போடணும், மேல கீழே சைட்ல போட விரும்புறீங்கன்னா எல்லாத்துக்கும் மார்ஜின் போட்டு எப்பவுமே வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் போட்டாலே, ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்க்கு போட்டீங்கன்னா 5 நாளைக்குள்ள நம்ம 2-3 நாளைக்குள்ள போட்டு வச்சிடலாம். இது அழகா முந்தின நாள் 2-3 நாளைக்கு முன்னாலேயே நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பேப்பர்ஸ் இன்னைக்கே வாங்கி அவ்வளோத்துக்கும் மார்ஜின் போட்டு வச்சுக்கோங்க. அதுல பேஜ் நம்பர்ஸ் போட்டுக்கோங்க, 1 to 40 வரைக்கும் போட்டுக்கோங்க. கீழே அதே மாதிரி மேல டாப் ரைட் கார்னர்ல பேஜ் நம்பர்ஸ் போடுறீங்க, அதே மாதிரி பாட்டம் ஆஃப் த ரைட் கார்னர்ல வந்து சிக்னேச்சர், உங்களுடைய சிக்னேச்சரை போடுறீங்க. இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாமுக்கு முன்னாலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். தென் அடுத்தது பிளாக் பால் பென். உங்க கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கிறது என்னன்னா பிளாக் பால் பென் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் மஸ்ட், பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஸ்கேன் பண்றீங்க, இப்போ அதை ஸ்கேன் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அது கிளாரிட்டி ஒயிட்டுக்கு அந்த பிளாக் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிளாரிட்டி தெளிவா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலதான், நீங்க எழுதுனது வந்து தெளிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஸ்கேன் பண்ணும் போது அது சில நேரம் மங்கலா ஷேக் ஆகும். ஆனா இந்த பிளாக் கலர்ல நம்ம அதை எடுக்கும் பொழுது தெளிவா உங்களை நீங்க எழுதி இருக்கிறது தெளிவா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் உங்களை பிளாக் பால் பென்ல யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நீங்க 5 exam எழுதுறீங்க அப்படிங்கும் போது சேம் கலர், சேம் கம்பெனி, சேம் கலர், அது தி சேம், அதே மாதிரியான அந்த பென், பிளாக் கலர்ல ஒரே மாதிரியான பென்னை வந்து நீங்க எவ்வளவு உங்களுக்கு தேவையோ 4 or 5 pens நீங்க கலெக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாமுக்கு ஒரு பேப்பர், ஒரு இதுல ஏதாவது ஒரே ஒன்னொன்னுக்கும் வேற எழுதலாம், ஆனா ஒரே டெஸ்ட் பேப்பர்ல வேற வேற டிசைன்ல கலர்ல அந்த மாதிரி, தட் இஸ் அந்த இங்க் வந்து மாறாம இருக்கிறதுக்கு. பிளாக் கலர் எல்லாமே ஒண்ணுதான், ஆனா அதுலயுமே சில வேரியேஷன்ஸ் இருக்கு. அதனால சேம் கம்பெனி உள்ள 5 பால் பென்னை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, அவங்க 5 exam சேர்த்து. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால் டிக்கெட். எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு கல்லூரியில இருந்து உங்க மெயிலுக்கு என்ன மெயில் நீங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயிலுக்கு உங்க ஹால் டிக்கெட் வரும். டிஎன்டியூல உள்ள ஹால் டிக்கெட் அனுப்புவாங்க, அதை நீங்க சேவ் பிரிண்ட் எடுத்து அல்லது நீங்க என்ன பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி கையில வச்சுக்கோங்க. இது நாட் ஓன்லி ஃபார் திஸ் எக்ஸாம், இந்த எக்ஸாம்க்கு யாரு வந்து செக் பண்ண போறாங்க பார்க்க போறாங்க அப்படிங்கிறது இல்லை, இது வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். ஸோ உங்க ஃபியூச்சர்ல நீங்க போய் நீங்க ஒரு இடத்துல போய் உங்க எம்ப்ளாய்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ண போறதா இருந்தது, ரிசல்ட் நீங்க செக் பண்றதுக்கு வாங்குறதுக்கு பாக்குறதுக்கா இருந்தாலும் சரி, அதை வந்து அடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட்டா இருக்கலாம், எனிதிங் எல்ஸ், இது வரைக்கும் அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உங்க ஹால் டிக்கெட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலதான் உங்களுக்கு நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிட்டி, நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹால் டிக்கெட் தான் ஐடென்டிட்டி. அண்ட் ஆல்சோ இது வந்து எவிடன்ஸ், நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ். ஸோ அதனால இந்த எக்ஸாமுக்கு இதை நீங்க கையில வச்சுக்கோங்க.
ஆனால் அப்டேட் போடுறாம இது சேவ் பண்ணி வெச்சுக்கோங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு அட்மிஷன் ஆர் அப்பாயின்ட்மென்ட் உங்க ரிசல்ட் காப்பியை வாங்குறதுக்கு உங்க டிகிரி வாங்குறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ அதனால அத சேவ் பண்ணி வெச்சுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் எக்ஸாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படினா வாட்ஸ்அப் மெசேजेस உங்க கைட்லைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க 9 to 9:30 am எக்ஸாம் அன்னைக்கு 9 to 9:30 am குள்ள நேம் ரெஜிஸ்டர் நம்பர் பிரசன்ட் இத வந்து உங்க வாட்ஸ்அப்ல நம்ம மெசேஜ் நீங்க அனுப்பணும் 9 to 9:30 குள்ள உங்க நேம் ரெஜிஸ்டர் நம்பர் ফুল நேம் எழுதுங்க வித் இனிஷியல் ফুল நேம் ரெஜிஸ்டர் நம்பர் பிரசன்ட் அப்படி போடுங்க 9:30 ல இருந்து 10 குள்ள உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் கல்லூரியில இருந்து அனுப்பப்படும் அது வாங்குன உடனே உங்க மெயில செக் பண்ணுங்க மெயில ரிசீவ் ஆன உடனே உங்க நேம் ரெஜிஸ்டர் நம்பர் क्वेश्चन பேப்பர் ரிசீவ் அப்படிங்கறது வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க Then 1 o'clock வரைக்கும் தான் உங்களுக்கு 10 to 1 or 11:30 10 to 11:30 ல உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும் முடிஞ்ச 1 hour குள்ள 1 hour குள்ள நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா நீங்க क्वेश्चन பேப்பர் ஆன்சர் ஷீட் அனுப்புங்க ஆன்சர் ஷீட் வந்து அனுப்பின உடனே நேம் ரெஜிஸ்டர் நம்பர் ஆன்சர் ஷீட் சென்ட் அப்படிங்கறத வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா அது மறந்துடாதீங்க சோதித்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு கேள்வி கேட்டுக்கோங்க என்னென்னலாம் நமக்கு என்ன போன தடவை நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க இது நாட் ஓன்லி யுவர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் கிடையாது இதுக்கு முன்னால எழுதிருக்கீங்க இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு வந்திருக்குது அப்ப அதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் யார்கிட்ட கேட்டா இதுக்கு நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்ப என்ன செய்யணும் என்ன பிரச்சனை நமக்கு நடந்துச்சு இதுக்கு முன்னால உள்ள எக்ஸாம்ல எவ்வளவு ஒரு டிஃபிகல்டி நம்ம ஃபேஸ் பண்ணணும் என்ன பிரச்சனை நமக்குள்ள இருந்துச்சு நமக்கு என்ன பிரச்சனை அங்க இருந்து காலேஜ்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்க உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் சோ உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ்ல எழுதின எக்ஸாம்ஸ் எல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்து இந்த தடவை அந்த பிரச்சனைகள் வராம எப்படி நம்ம பண்ணலாம் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் போன தடவை வந்து அனுபவங்கள் உங்க அனுபவங்களை வச்சுட்டு இந்த தடவை நம்ம அதை எப்படி அந்த டிஃபிகல்டிஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இருந்ததுன்னா அதை சால்வ் பண்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத திங்க் பண்ணுங்க கொஞ்சம் திங்க் பண்ணி அந்த பிரச்சனை இந்த தடவையும் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு டிலே பண்ணாங்க இன்னொன்னு அனுப்பி விட்டுட்டு வேற எங்கேயாவது போகிறது இன்னொன்னு பழைய க்வெஸ்சன் பேப்பர் ஆன்சர் ஷீட்டை திரும்ப அனுப்பி விட்டுருப்பாங்க அதாவது பிளாங்க் மெயிலா அனுப்பி விடுறது அல்லது லிங்க் அனுப்பி விடுறது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணும் அது அவங்க ஃபேஸ் பண்ண அவங்களுக்கு தெரியும் சோ அதெல்லாம் இந்த தடவையும் நடக்காம நீங்க பாத்துக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்குது சோ என்னென்ன பிரச்சனை நமக்கு நடந்துச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கும் போது அந்த பிரச்சனை திரும்பவும் வராம பாத்துக்க வேண்டியது உங்களோட தென் செக் யுவர் கம்ப்யூட்டர் ஆர் டிவைஸ் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் உங்க டிவைஸ நல்லா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னன்னா அதுல வந்து அந்த டிவைஸ் வந்து ஸ்டோரேஜ் எப்படி இருக்குது நல்லா இது வந்து நம்ம ஸ்கேன் பண்றதுக்கு ப்ராப்பரா இருக்குதா அதுல நல்லா சார்ஜ் பண்ணிருக்கிறோமா அல்லது ஏதாவது அதாவது சில சொல்லுவாங்க எனக்கு பேட்டரி ரொம்ப வீக்கா இருக்குது டக்கு டக்குன்னு ஆஃப் ஆயிருது அப்படிம்பாங்க அல்லது ஸ்கிரீன் டிஸ்பிளே தெரியல டக்கு அது போயிருது அப்படிம்பாங்க உங்க டிவைஸ்ல எந்த கோளாறுகளும் பிரச்சனைகளும் இல்லாம அந்த இது மொபைல் தான் நீங்க மோஸ்ட்லி 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூசிங் யுவர் மொபைல் தான் 90 சொல்ல முடியாது 99% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மொபைல் தான் நீங்க யூஸ் பண்றீங்க மொபைல வச்சுதான் நீங்க ஸ்கேன் பண்றீங்க வாட்ஸ்அப் அனுப்புற மெசேஜ் அனுப்புறதும் சரி மெயில ரிசீவ் பண்றது எல்லாமே உங்க டிவைஸ் தான் அப்ப இந்த டிவைஸ்ல இப்ப ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு ஏதாவது கீழே விழுந்து ஸ்கிராச் ஆயிருக்கலாம் சவுண்ட் வந்து அவங்க ஆடியோ கேட்காம இருந்திருக்கலாம் இருக்கும் உங்க பர்சனல் டிவைஸ பிரச்சனை இல்லாம வச்சுக்கோங்க பக்கத்துல செல்ஃப் சர்வீஸ்ல கொடுத்து அந்த ஏதாவது பிரச்சனை பேட்டரியை மாத்தினா மாத்திக்கோங்க ஸ்கிரீன் மாத்தினா மாத்திக்கோங்க ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணனாலும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க
நல்ல ஸ்பீடா இருக்குதா, நெட் கனெக்ஷன் எல்லாம் நம்ம போட்டு நெட் ப்ராப்பரா இருக்குதா, ஒர்க் ஆகுதா, என்ன பிரச்சனை உங்க டிவைஸ்ல இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி கிளியரா வச்சுக்கோங்க. அல்லது இந்த பிரச்சனை இருக்குன்னா என்ன டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. ஸோ உங்க லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டரோ ஆர் இவர் இவர் மொபைல் டிவைஸ வந்து ஸ்பீடா நல்லா தெளிவா ஃபாஸ்டா ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குற மாதிரி. சில ஹேங் ஆகும், ஹேங் ஆகுதுன்னா அதுல நிறைய ஸ்டோரேஜ் நிறைய இருக்கும், அல்லது வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கலாம். ஸோ அந்த கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க, ரீஸ்டார்ட் பண்ணி விடுங்க. சில இது அப்டேஷன் கேட்கும், அப்டேஷன் பண்ணி வச்சிருங்க. அவங்க அப்டேட்டடா அவங்க செல்ல டிவைஸ்ல வச்சிருந்தீங்கன்னா அது ஸ்பீடா ஒர்க் ஆகும். ஸோ உங்க டிவைஸ்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நீங்க உங்க செல் சர்வீஸ்ல கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. தென் நவ் யூ ஸ்டடி ஆர் கலெக்ட் த ஸ்டடி கிளாஸ் மெட்டீரியல். நீங்க ஸ்டடி அப்படிங்கறத போடுறதோட இன்னொன்னு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அஞ்சு பேப்பருக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்க கிளாஸ் டீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்ல நீங்க உங்க புக்ஸ் நிறைய உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைச்சிருக்கும், நீங்களே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த மெட்டீரியல்ஸ் அந்த சிலபஸ கையில வச்சு சிலபஸ் கேட்டா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில இருக்குதா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஒவ்வொரு டாபிக்கும் எங்கெங்க இருக்குன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிலபஸ் கையில பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸ்ல இருந்து புக், இந்த புக்கு நாலு புக்கு நீங்க ரெஃபர் பண்றீங்கன்னா 1, 2, 3, 4 புக்ஸ் போட்டு அதுல எந்த பேஜ்ல இருக்குங்கிறத கூட இந்த சிலபஸ்ல என்ன பண்ணிருக்கலாம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுடைய டைம் சேவ் பண்ணும். ஓப்பன் புக் ஆன்லைன் எக்ஸாம் தான், ஓப்பன் புக் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் நீங்க பண்றீங்க. அதனாலதான் ஸ்டடி ஆர் கலெக்ட் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்க எல்லாம் இந்த பேஜ் நம்பர்ஸ் எல்லாம் போட்டுருக்கீங்கன்னா பார்த்து டக்கு டக்குன்னு அந்த சிலபஸ் கையில வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே சிலபஸ்ல பாருங்க அது எங்க இருக்குன்னு பாருங்க, பேஜ் நம்பரை பாருங்க, டக்குன்னு நம்ம ஈஸியா அதை ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலெக்ட் யுவர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பிளான் யுவர் டைம். நம்ம வந்து 3 hours தான் நமக்கு எக்ஸாம் டைம். அது வந்து இப்ப யாருமே இல்ல பாக்கல நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கறதுல நீங்க வந்து அந்த மாதிரி இருக்காது. ஜஸ்ட் நீங்க உங்க கொஸ்டின் பேப்பர் ரிசீவ் பண்ணது உடனே கொஸ்டின் பேப்பரை வச்சு எழுத ஆரம்பிச்சிருங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன பேஜ்ல இருக்குது அப்படிங்கறத நீங்க எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எக்ஸாம் எழுதுறீங்க. 3 hours, 3 hours ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம எவ்வளவு நேரம் நம்ம எடுத்துக்கிடணும், அதுக்கு அதிகமா எடுத்துக்க கூடாது. ஸோ அந்த டைமுக்குள்ள நம்ம முடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 3 hours ஆர் 1.5 hours தான் எக்ஸாம். இப்போ அந்த அவருக்குள்ள இந்த பேப்பரை நம்ம எப்படி எழுதி முடிக்கணும் அப்படிங்கறத நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் இவ்வளவு டைம் தான், பக்கத்துல ஒரு டைம் பீஸ் வச்சுக்கோங்க, பார்த்துக்கிட்டே எழுதுங்க. 3 hours முடிச்சதும் ஸ்டாப் பண்ணிருங்க, அதுக்குள்ளே வேகமா எழுதுங்க. எழுதிட்டு இல்லை நம்ம ஸ்கேன் பண்ணி அனுப்புறதுக்காக 1 hour இருக்கு, அதை நம்ம 10 நிமிஷத்துல அனுப்பிடலாமே அப்படிங்கிறதுக்காக அடிஷ்னலா ஒரு 30 minutes எடுத்துக்கிடாதீங்க. ஸோ எடுத்துக்கிட்டாலும் நம்ம சம்டைம்ஸ் அந்த அனுப்புறதுல நமக்கு டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நீங்க எழுதும் பொழுது அந்த 3 hours நம்ம எவ்வளவு அதை கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதுக்குள்ள நம்ம வேகமா எழுதி முடிக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்ணிக்கணும். ஸோ ஸ்பீட் ரைட்டிங், ஸ்பீடா எழுதுறதுக்கு யோசிச்சு யோசி நம்ம பார்த்து எழுதுறதுக்கு கலெக்ட் பண்ணி எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ நம்மளா யோசிச்சு எழுதுறதை விட பார்த்து எழுதுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளே பிளான் பண்ணி வேகமா எழுதுறதுக்கு பிளான் யுவர் டைம். இந்த 3 hours ஆர் 1.5 hours வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க தான் பிளான் பண்ணி. இப்ப 9:30 உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கிடைச்சிருக்கு, ஸோ அதுல இருந்தே நீங்க எழுத ஆரம்பிச்சுக்கலாம். பிளான் போனா 1:00 1:15, 1:30 வரைக்கும் நீங்க எழுதி முடிச்சதே உங்களுக்கு 4 hours ஆயிருக்கும். அதுக்குள்ளேயே வேக வேகமா அடுத்தது ஸ்கேன் பண்ணி எழுதுறதுக்கு எந்த நேரம் ஆகும். உங்க ஸ்கேனிங் ஸ்பீட் உங்க டிவைஸ பொறுத்துதான் அது இருக்குது. ஸ்கேன் பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு 10 minutes, 15 minutes போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள பாத்துக்கோங்க. இல்ல உங்க டிவைஸ்ல பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு அனுப்புறதுல இன்னும் டைம் அதிகமா எடுக்குது. இல்ல சிலர் வந்து சிலரோட ஹெல்ப்பை வந்து சிலருடைய ஹெல்ப் தேவைப்படுது ஸ்கேன் பண்ணி அனுப்புறதுக்கு. அப்போ யாரும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க, உங்க பிரதர் ஆர் சிஸ்டர்ஸ் இருக்கலாம், அல்லது பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், யாரும் உங்களுக்கு நல்லா அதை ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கள கூப்பிட்டு அந்த டைமுக்கு வச்சுக்கோங்க. அவங்களோட ஹெல்ப்ல வேகமா அவங்கள யூஸ் பண்ணி அனுப்புங்க. Then carve out a quiet test-taking spot with minimal distraction. So, exam time, கொஞ்சம் நமக்கு இந்த நம்ம நம்மளுடைய என்விரான்மெண்ட் நமக்கு தான் தெரியும், நம்மளுடைய ஹோம் சிச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு இந்த டைம்ல, இந்த டெய்லி நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அப்போ அவாய்ட் பண்றதுக்கு அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், தனி ரூம்ல இருக்கலாமா, அல்லது தனியா வேற எங்க உட்காந்து நம்மளால எழுத முடியும். 3 hours கண்டினியூஸா உட்காந்து எழுதுறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாம எழுதுறதுக்கு எந்த பிளேஸ் சூட்டபிள், எந்த இடம் சூட்டபிள்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த இடத்துல உட்காந்து எழுதுங்க. எந்த ரூம்ல நம்மளால உட்கார முடியும், ஸோ அது வந்து
அங்க வந்து நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குதா, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வீட்டில இருந்து எழுதும் பொழுது டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாத இடத்தை பார்த்து தேர்ந்தெடுத்து அதுல உட்காந்து டிஸ்டர்பன்ஸ் நமக்கு பாட்டு கேட்டுட்டே எழுதிடலாம், ஸோ மற்றவங்ககிட்ட பேசிக்கிட்டே எழுதலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத ஒரு பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க, எங்க உட்காந்து நம்மளால எழுத முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், உங்க உங்க என்விரான்மெண்ட். ஸோ அந்த இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க, போய் பார்த்து அந்த இடத்துலயே உட்காந்து அஞ்சு பேப்பர் எக்ஸாமையும் அதே இடத்துல உட்காந்து எழுதுங்க. ஸோ அப்படின்னா அந்த ஸ்டடி மூடு நமக்கு வரும், ரைட்டிங் எக்ஸாம் மூடு நம்ம மூடு மூடு நமக்கு வரும். ஸோ அந்த பிளேஸ்ல உட்காந்து எழுதுங்க. கேதர் ஆல் மெட்டீரியல்ஸ் வாட் யூ நீட். இதெல்லாம் நான் பிஃபோர் எக்ஸாம் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கேதர் ஆல் மெட்டீரியல்ஸ் வாட் யூ நீட். உங்களுக்கு என்ன பொருட்கள்லாம் தேவை, பிளாக் பால் பென் வேணும், ஸோ பேப்பருக்குலாம் நல்லா இந்த ஹோல் போட்டு வச்சுக்கோங்க, அஞ்சு 40 பேப்பர்ஸ் வச்சிருக்கோம், 40 ஷீட் வச்சிருக்கோம் அஞ்சு இதுக்குள்ளே, ஸோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க செல் எல்லாமே. வேற என்ன உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் பக்கத்துல இருக்கு, எழுதும் பொழுது எக்ஸாம் எழுதும் போது 3 மணி நேரமும் ஒரே இடத்துல உட்காந்து எழுதணும். அப்போ அந்த டைமுக்கு என்ன புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் பக்கத்துலேயே கை வச்சுக்கோங்க, சிலபஸ் டைம் டேபிள் நம்ம கைட்லைன்ஸ் வச்சுக்கோங்க, உங்க புக்ஸ் வச்சுக்கோங்க, அந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் பென். ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸோ அல்லது வாட்டர் பாட்டில் எல்லாமே எல்லாம் பக்கத்தில் வைக்கணும்னா வச்சுக்கோங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, தண்ணி நமக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம், அடிக்கடி எழுந்திரிச்சு வெளியே போகாமல் அந்த பக்கத்துலேயே உட்காந்து என்ன நம்ம எழுத முடியும், அதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகும், நம்மளுடைய நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் டிவியேஷன் ஆகும். அதனால எல்லா மெட்டீரியல்ஸ் நமக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்ன டிவைஸ் வேணுமோ, வாட்ஸ்அப் பண்ணப்படுறதுக்கு என்ன டிவைஸ் வேணுமோ எல்லாத்தையும் கையில் பக்கத்துலேயே வச்சுட்டு கேதர் பண்ணி வச்சுட்டு நீங்க எக்ஸாம் எழுதுங்க. இதெல்லாமே முன்னாலே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். A3 சைஸ் கிளாத் கவர். இப்போ நீங்க எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ உங்க எக்ஸாம் பேப்பர்ஸ் நீங்க அனுப்ப வேண்டியிருக்கோ, அதனால முன்கூட்டியே அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க பென் வாங்கும் போதே பேப்பர்ஸ் வாங்கும் போது A3 அதாவது அந்த ஆன்சர் ஷீட்டை வச்சு அனுப்புறதுக்கு என்ன கிளாத் கவர் நமக்கு வேணுமோ அந்த கிளாத் கவரை வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னா 40 சீட்டையும் நம்ம ஹோல்ட் பண்ணி டைப் பண்ணி ஒரு நூலை வச்சு கட்டி தான் நம்ம அனுப்புவோம். ஸோ அதுக்கான த்ரெட்டு இந்த பேப்பருக்கெல்லாம் ஹோல்ட் போட்டே முன்னாலே வச்சுக்கோங்க. ஸோ அது எக்ஸாம் முடிஞ்ச உடனே அப்படியே ஹோல்ட் பண்ணி டக்குன்னு அதை அப்படியே இந்த கிளாத் கவர்ல போட்டு வச்சுக்கோங்க. கிளாத் கவர்ல மேலேயே நீங்க அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கலாம், உங்க அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் ட்ரூ அட்ரஸ் எல்லாமே எழுதி வச்சு நீங்க எக்ஸாம் முடிய முடியும் அந்த கிளாத்துக்குள்ள போட்டு அப்படியே வச்சுக்கோங்க. உடனே அந்த ஹோல்ல டைப் பண்ணி உள்ள போட்டு வச்சுக்கோங்க. இதை நீங்க முடிய முடியுமே நீங்க பண்ணி வச்சுக்கலாம். Then ensure that you have a fast and stable internet connection. உங்க இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீடு பத்தி உங்களுக்கு தான் தெரியும். Test your internet speed and access it only from your secure device. உங்க மொபைல் ஸ்பீடு மொபைல் நெட் ஸ்பீடு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி அதை மெயில் பண்றதுக்கு நெட் ஸ்பீடா இருக்குதுன்னா வித்தின் 2-1 மினிட் ஒரு நிமிஷம் அல்லது 2 மினிட்ஸ்ல டக்குன்னு நீங்க அனுப்பிடலாம். இல்லைன்னா அது நெட்டு ஸ்பீடு இல்லைன்னா கொஞ்சம் ஹேங் ஆகும். ஸோ அதனால நெட்டு ஸ்பீடு நல்லா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெட்ஒர்க் ஸ்பீடு உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அந்த டைம் வந்து அந்த டென்ஷன் இல்லாம ஒரு மாதிரி பதட்டம் இல்லாம ஒரு பயப்படமா நம்ம என்ன பண்ணலாம், தெளிவா ஸ்ட்ராங்கா நம்மளோட இன்டர்நெட் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நம்ம ஸ்ட்ராங்கா அனுப்பி முடிச்சிடலாம், ஸ்பீடா அனுப்பிடலாம். ஸோ உங்க டிவைஸோடைய இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி இருக்குங்கிறது கனெக்ஷன் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது இப்போ ஒரு பிளேஸ்ல எப்போ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணும்போதுலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போய் போய் உட்காந்து அட்டன் பண்ணுவோம். ஆனா இந்த எக்ஸாம் எழுதும் போது ஒரே இடத்துல நல்லா நெட் கிடைக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல உட்காந்து போங்க, அந்த இடத்துல இருந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய கரெக்டா அந்த ஸ்பீட் ஸ்டாப்ல நமக்கு கிடைக்கும். பி டெக்னோ சேவினா டெக்னாலஜிஸ் அந்த டெக்னாலஜி ஸ்கில் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய இது இது பெரிய டெக்னாலஜி எல்லாம் கிடையாது, நாட் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாம் கிடையாது. ஹவு டு பி ஸ்கேன் அண்ட் சென்ட் திஸ் இதுதான் டெக்னாலஜிங்கிற ஆன்லைன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்ப தெரியணும், மெயில் ரிசீவ் பண்ணி மெயில் அனுப்ப தெரியணும், ஸ்கேன் பண்ணி அதை அனுப்ப தெரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் இந்த டெக்னோ சேவி அப்படிங்கிறது இதுதான். இப்போ நம்ம அதை கரெக்டாக எப்படி ஸ்கேன் பண்ணி ரீநேம் பண்ணி ப்ராப்பராக அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஏதாவது அதில் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்ததுன்னா அதை எப்படி சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். தட் இஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ அதை பி டெக்னோ சேவினா ஒரு டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் மெயிலை ரிசீவ் பண்ணி அனுப்புறது தான் டெக்னாலஜி. ஸோ அந்த இந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக ஸ்கேன் பண்ணி அனுப்புறதுல என்ன பிரச்சனை இருக்குதோ அதை சால்வ் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு தயாரா வச்சுக்கோங்க உங்களை.
அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன ஸ்கேனர் யூஸ் பண்ண போறோம் அதுல ஸ்கேன் பண்ணி அனுப்புறோம் அதுல என்னாவது ஒரு தவறு சின்ன மிஸ்டேக்ஸ் நடந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செக் யுவர் மொபைல் டிவைஸ் மொபைல ஃபுல்லா சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க முன்னாள் எக்ஸாம்க்கு முன்னாலேயே ஒவ்வொரு நாளுமே காலையிலேயே சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க இன்டர்நெட் பேலன்ஸ் நெட் இன்னைக்கியோட முடியும் அது நமக்கு தெரியாம இருந்திருக்கும் சம்டைம்ஸ் நம்ம பார்த்து அதுக்கப்புறம் ஒருத்தவங்க சொல்லி போன் பண்ணி அவங்கள ரீசார்ஜ் பண்ண சொல்லி அடுத்தது அப்ப இல்லைன்னா அப்பா செல்லை வாங்கி அண்ணன் செல்லை வாங்கி ரீசார்ஜ் பண்ணி அப்படி பண்றதை விட நீங்க முதல்ல உங்க நெட் பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க இதுல இன்னையோட முடியுதா என்னைக்கு முடியுது என்னைக்கு அது டேட் முடியுது நம்ம என்னைக்கு ரீசார்ஜ் பண்ணணும் நெட் பேலன்ஸ் எல்லாம் உள்ள கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணி வச்சுக்கோங்க மொபைல் ஸ்டோரேஜ் உங்க ஸ்டோரேஜை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பழைய போன இன்டர்னல் எக்ஸாம் அந்த ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை டெலிட் பண்ணி வச்சுக்கோங்க மொபைலில் அன்வான்ட் ஆப் இருந்ததுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க தேவையாத பின்னால ரன்னிங் ஆப்ஸ் ஏதாவது ஓடிட்டே இருக்கும் அதெல்லாம் நமக்கு நம்மளுடைய ஸ்டோரேஜை வந்து ரொம்ப டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் ஃபுல் பண்ணி வச்சுட்டே இருக்கும் ஸோ மொபைல் ஸ்டோரேஜை நீங்கள் வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக அனுப்பிடலாம் அந்த மெயில் போய் க்யூவில் நிற்காது ஸ்பீடாக போயிடும் ஸோ அதனால உங்க மொபைல் ஸ்டோரேஜை தேவையில்லாத ஆப் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வீடியோஸ் ரொம்ப ஸ்டோரேஜ் எடுத்துருக்கும் அதெல்லாமே டெலிட் பண்ணி வச்சுட்டு மொபைல கிளியரா புதுசா சூப்பரா வச்சுக்கோங்க இது வந்து உங்க டைமை சேவ் பண்ணும் உங்களுடைய உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் டென்ஷன் அப்படிங்கறத குறைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வழிகள் இதெல்லாமே நம்ம எப்பவுமே செய்வோம் இந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் அதிகமான கொஞ்சம் கேர் எடுத்து உங்க மொபைல் ஸ்டோரேஜ்லாம் நிறைய கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த அன்வான்ட் போட்டோ வீடியோஸ் இதெல்லாம் இருக்கு ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி டெலிட் பண்ணி வச்சுக்கோங்க தேவையில்லாத ஆப்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதையும் என்ன பண்ணிக்கோங்க அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க பி ப்ரிப்பேர்ட் ஃபார் டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஸோ அந்த டெக்னோ சேவி நான் சொன்ன மாதிரி டெக்னாலஜிக்கு அதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ண இருக்கக்கூடாது அதுதான் டெக்னோ சேவி அப்படிங்கிறது இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணக்கூடாது இன்னொரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே நம்ம நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம் அவங்க எக்ஸாம் கமிட்டி மெம்பர்ஸ் ஏழு பேர் இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் நீங்க யார்கிட்டனாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச அது டெக்னாலஜி இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதை வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாருக்குமே வரதான் செய்யும் இப்போ வரும்போது நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணணும் அதை யாரை கரெக்டா எந்த பர்சனை காண்டாக்ட் பண்ணா நமக்கு சொல்யூஷன் கிடைக்குமோ அவங்களை காண்டாக்ட் பண்ணி அதை இமீடியட்டா அந்த இஷ்யூஸ சால்வ் பண்ணிருங்க செக் எக்ஸாம் பேராமீட்டர்ஸ் உங்க எக்ஸாம் பேராமீட்டர்ஸ் இங்க எக்ஸாம் இந்த ஆன்லைன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் கட்டாயம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறதுனா செக் யுவர் மெயில் மெயில் ஐடி கரெக்டா எழுத தெரிஞ்சிருக்கணும் அதை டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அனுப்ப தெரிஞ்சிருக்கணும் அதை ரிசீவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் திங் மெயிலை ஆக்சஸ் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது ஃபர்ஸ்ட் ஒன் திங் ஐ மீன் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி என்ன மெசேஜ் நமக்கு எப்போ போட்டுக்கணும் அதை கொஞ்சம் ஆக்டிவா அந்த எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் ஆக்டிவா நம்ம பாத்துக்கணும் நமக்கு ஏதாவது பிரச்சனைனா மெயில தான் வாட்ஸ்அப்ல தான் அவங்க இமீடியட்டா காண்டாக்ட் பண்றாங்க ஸோ இமீடியட்டா நம்ம வாட்ஸ்அப்பை பார்த்து ரிப்ளை பண்றது தட் இஸ் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட் ஷெட்யூல் டைமர் டைமுக்குள்ள எக்ஸாம் பேப்பரை வாங்கிட்டு கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு எழுத ஆரம்பிங்க டைமுக்குள்ள அனுப்புங்க டைம் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த டைமுக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா எல்லாமே ஃப்ரீயா இருக்கும் நம்ம ஒன் ஹவர் அழகா ஸ்கேன் பண்ணி அனுப்புறதுக்கு கொடுத்துருக்காங்க அந்த டைம் அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்க த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம் அந்த த்ரீ ஹவர்ஸ் மட்டும் அதுல எக்ஸாம் எழுதுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்க என்ன சப்ஜெக்ட் என்ன டாபிக் நம்ம எழுதுறோம் என்ன கொஸ்டின்ஸ் முதல்ல அது நம்ம பேப்பர் தானா இந்த சிலபஸ் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு உள்ளது தானா அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதா அப்படிங்கறதுதான் மெயின் திங் ஸோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம் ரிசல்ட் ப்ராசஸிங் ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்சது இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி எவல்யூட் பண்ணுவாங்க ரிசல்ட் ப்ராசஸிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு அனுபவம் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க எழுதுங்க 40 பேஜஸையும் எழுதிருங்க அப்போ நம்ம வீக்கன் அந்த எக்ஸாம் ரிசல்ட் நமக்கு ஈஸியா சூப்பரா இருக்கும் என்ன டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் இருக்குது ஆன்லைன் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இதுல இருக்குது அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும் இதுல ஸ்கேன் பண்ணி அதை அனுப்புறது தான் நம்மளுடைய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்கும் இப்போ அந்த டிஃபிகல்ட்டிஸ ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தென் அந்த ஸ்கேனிங் இந்த கேப்சர் போட்டோ ஆர் அப்படிங்கிறது என்னன்னா உங்க ஆன்சர் சீட்டை கேப்சர் பண்றது ஸ்கேன் பண்றது அதுலதான் நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ப்ராப்பரா அந்த ஷேக் ஆகாம நம்ம தெளிவா ஸ்கேன் பண்றது நம்ம எழுதிட்டோம் எழுதுறத அழகா ஸ்கேன் பண்ணி அனுப்புனாதான் அது நமக்கு ப்ராப்பரா இருக்கும் அப்படிங்கும் போது அந்த ஸ்கேனிங் வந்து ஷேக் ஆகாம பாத்துக்கோங்க நார்மல் மோட்ல வச்சே ஸ்கேன் பண்ணுங்க கலரைஸ் பண்ணாதீங்க சிலர்லாம் ப்ளூ கலர்ல வேற வேற கலர்ஸ்ல ஸ்கேன் பண்ணி அனுப்புவீங்க
நார்மல் கலர் நார்மல் மோட் ஸ்கேன் பண்ணும்போது நார்மல் மோட்ல வச்சு நீங்க அதுக்கு தான் அந்த black and white அப்படிங்கிறது நார்மல் மோட்லயே வச்சு ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க தெளிவா அனுப்புங்க அது ஷேக் ஆகாம மாதிரி வேற சைடுல உள்ளதெல்லாம் ஸ்கேன் பண்ணாம கரெக்டா அந்த ஷீட்டை மட்டும் ஸ்கேன் பண்ணிருக்குதா அப்படின்னு பாருங்க எக்ஸாம் டைப் இதுல நமக்கு அப்ஜெக்டிவா இல்ல சப்ஜெக்டிவ் டைப்பா கொஸ்டின் உங்களுக்கு எல்லாம் பொறுத்த வரைக்கும் 7 out of 10 5 out of 7 அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் பேராமீட்டர் என்னது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதை கரெக்டா அதை மைண்ட்ல வச்சு நீங்க அதெல்லாம் பண்ணுங்க கைட்லைன்ஸ்ல இது எல்லாமே கொடுத்துருக்காங்க தென் பி ரெடி டைம் பி ரெடி உங்க எக்ஸாமுக்கு முன்னால 9 o'clock நீங்க எக்ஸாமுக்கு தயாராகிக்கோங்க 9 o'clock இருந்து நம்ம என்ன பண்றோம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறோம் அடுத்தது 9:30 to 10:30 ரிசீவ் பண்ணி நம்ம அனுப்புறோம் தென் 10 o'clock கரெக்டா எக்ஸாமுக்கு உட்காந்துருவோம் 10 உட்காந்து அதுக்கு முன்னாலே எக்ஸாம் எழுத உட்காந்துருங்க கரெக்டா அந்த டைம்ல முடிச்சு ஸ்கேன் பண்ணி அனுப்புறது பாத்துக்கோ இது ரெடி ஆன் யுவர் டைம் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பிஃபோர் எக்ஸாம் எக்ஸாமுக்கு முன்னால நம்ம என்னெல்லாம் செய்யணும் ஜஸ்ட் ரீகேப் பிஃபோர் எக்ஸாம் இதுக்கு முன்னாள் பேப்பர் எக்ஸாம் டைம் டேபிள் பாத்துக்கோங்க போட்டு வச்சுக்கோங்க தென் பால் பாயிண்ட் பென்னை வாங்கி வச்சுக்கோங்க எக்ஸாம் ஹால் டிக்கெட்டை கையில வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பணும் அதை மறந்துடக்கூடாது கரெக்டா அந்த டைமுக்கு அனுப்பிவிடுங்க டெஸ்ட் யுவர் செல்ஃப் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்கு அது இந்த தடவை வராம எனக்கு எப்படி பண்ணணும்ன்றது நீங்களே யோசித்து வச்சுக்கோங்க தென் செக் யுவர் டிவைஸ் உங்க டிவைஸை கிளியரா வச்சுக்கோங்க ஸ்பீடா வச்சுக்கோங்க ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ட் யுவர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் தான் நமக்கு வேணுமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க பிளான் யுவர் டைம் எந்த டைமுக்குள்ள நம்ம எழுதி முடிச்சு அனுப்பணும் உங்களுக்கு தான் அந்த ஸ்பீடு தெரியும் ரைட்டிங் ஸ்பீடு உங்களுக்கு தான் தெரியும் ஸ்கேனிங் ஸ்பீடு உங்க டிவைஸ் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்றது உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அந்த டைமுக்குள்ள எப்படி மேனேஜ் பண்ணி நம்மளால அனுப்ப முடியும் ஸ்கேனிங்க்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகுது இப்போ அந்த டைமுக்குள்ள முன்னால நமக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கறத பிளான் பண்ணி அந்த டைமுக்குள்ள அனுப்புறதுக்கு பாருங்க தென் நம்மளுடைய எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு ரைட்டிங் பிளேஸ் எந்த இடத்துல உட்காந்து நம்மளால எக்ஸாம் தெளிவா சூப்பரா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எழுத முடியுமோ அந்த பிளேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணி அங்க உட்காந்து எழுதுங்க கிளாத் கவரை வாங்கி வச்சுக்கோங்க பேப்பரை ஹோல்ட் பண்ணி அது எக்ஸாம் முடிய முடிய அந்த கிளாத் கவருக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க தென் உங்க நெட் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க தட்ஸ் இட் மோர் இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் ரிலேட்டடான இஷ்யூஸ் ஏதாவது வந்துன்னா நம்மளே அதை சால்வ் பண்றதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ ஒவ்வொரு தடவையும் இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது ஸோ நம்ம வந்து டெக்னோ சேவியா இருக்கணும் அப்படிங்கும் போது ஸோ நம்ம என்ன டெக்னிக்கல் ரிலேட்டடான சப்போர்ட் நமக்கு வேணுமோ அதை நீங்களே லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க மொபைல் சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க இன்டர்நெட் பேலன்ஸை பார்த்துக்கோங்க மொபைல் ஸ்டோரேஜை ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு நம்மளை எப்போ ஒரு டிவைஸ்ல பிரச்சனை இருக்குன்னா இன்னொரு டிவைஸ் ஆல்டர்னேட்டிவா நம்ம இன்னும் யாரை கான்டாக்ட் பண்ணலாம் எந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து சால்வ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நமக்கு இந்த டிவைஸ்ல இந்த இடத்துல இந்த பிரச்சனை வருதுன்னா அதை நம்ம சால்வ் பண்றதுக்கு எந்த டிவைஸை யாருக்கிட்ட எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத நீங்க யோசித்து வச்சுக்கோங்க எதுக்குமே ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் நம்ம கையில இருக்கணும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் மட்டும் கிடையாது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வில் பி தேர் அது என்ன பண்ணலாங்கிறதையும் யோசித்து வச்சுக்கோங்க அந்த டைம்ல யோசிச்சோம் அப்படின்றதுனா நமக்கு அதுல நிறைய டைம் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் டென்ஷன் ஆகும் ஸோ எக்ஸாம் பேராமீட்டர்ஸ் என்னது எக்ஸாம் பேராமீட்டர் தான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால அந்த டைம்ல அதுக்கப்புறம்லாம் என்ன செய்யணும் அதை கரெக்டா அந்த பேராமீட்டர்ஸை நீங்க என்ன பண்ணுங்க தெரிஞ்சு வச்சுட்டு ஃபில் பண்ணுங்க பி ரெடி பிஃபோர் யுவர் டைம் டைமுக்கு கரெக்டா உட்காந்து எழுதுங்க கரெக்டா முடிச்சு பண்ணுங்க நவ் டூரிங் த ஆன்லைன் எக்ஸாம் ஃபோக்கஸ் ஆன் யுவர் எக்ஸாம் ஓன்லி டூரிங் த எக்ஸாம் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் எக்ஸாம் கீப் அண்ட் ஐ ஆன் த கிளாக் டைமை பார்த்துக்கோங்க இந்த டைமுக்கு நமக்கு பக்கத்துலயே இந்த டைம் பீஸ் டைம் கிளாக் வச்சுக்கோங்க வால் கிளாக் வச்சுக்கீங்கன்னா அதுலயும் பார்த்துட்டு அந்த டைமுக்குள்ள வேக வேகமா எழுதி முடிச்சு அனுப்புங்க இல்ல வாட்ச் கையில வச்சுக்கீங்க வாட்ச்ல வச்சு பாத்துக்கோங்க டோன்ட் லீவ் த டெஸ்ட் பேஜ் இடையில இடையில பேஜை விட்டு எழுதுறதுக்கு அதே மாதிரி 40 பக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 40 பக்கத்தையும் ஃபில் பண்ணுங்க எந்த ஒரு பேஜையும் விடாம 40 pages or 20 pages கம்ப்ளீட் பண்ணுங்க கம்ப்ளீட் ஆல் த க்வெஸ்சன்ஸ் எந்த க்வெஸ்சனையும் விட்டுறாதீங்க எல்லா க்வெஸ்சன்ஸையுமே நம்ம எழுதணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அதை எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை அப்படியே ஃபில் பண்ணி வைங்க நீட்டா எழுதுங்க தெளிவா எழுதுங்க
ஷார்ட்டா அதாவது என்ன மேட்டர் மெயின் தீம் இருந்தோ அதை மட்டும் எழுதுங்க. டோன்ட் வேஸ்ட் த டைம். எக்ஸாம் டைம்ல ஏதாவது பேசுறது அந்த அங்க இங்க கொஞ்சம் மெதுவா யோசிச்சு திருப்பி பார்த்து அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ண முடியுமோ அப்படி யோசிச்சு பண்ணுங்க. டோன்ட் மூவ் எனிவேர். எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது கிச்சனுக்கு போய் தனியாக பிடிச்சிட்டு வரும், ஏதாவது சாப்பிட்டு வரும், சும்மா ஒரு பாட்டை பார்த்துட்டு வரும், ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு வரும், யாரையாவது பேசிட்டு வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நேரத்துக்கும் வேற வேற பிளேஸ்க்கு போய் உட்காந்து எழுதாதீங்க. ஒரு 3 மணி நேரம் அதே இடத்துல உட்காந்து ஆஃப்லைன்ல எப்படி எக்ஸாம் எழுதுவீங்களோ அந்த திங்கிங்கோட உட்காந்து 3 மணி நேரம் எழுதி முடிச்சுட்டு தான் எந்திக்கணும் அப்படின்னு நினைங்க. இடையில எதுக்காகவும் எந்திக்காதீங்க. 3 மணி நேரம் நம்மளால எதுக்குமே அடக்கி இருக்க முடியும். சோ தண்ணி வேணும்னா பக்கத்துல வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி குடிச்சு வெளியில போயிட்டே இருக்கிற மாதிரி நீங்க பண்ணாதீங்க. அதனால தேவைக்கு மட்டும் முன்னாலேயே தண்ணி குடிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு 3 மணி நேரம் உட்காந்து அனுப்பி விட்டுட்டு தான் நீங்க எந்திக்கணும் அப்படின்னு யோசிங்க. டு நாட் டிஸ்ட்ராக்ட் டூரிங் எக்ஸாம். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் வராம அதை உட்காந்து நீங்க பண்ணுங்க. அது ஹியூமன் டிஸ்ட்ராக்ஷனா இருக்கலாம், அது மெஷின் என்னன்னு பாத்துக்கோங்க. என்னது உங்களை உங்க வீட்டுல உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு பாருங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷனை குறைங்க. அதே மாதிரி நீங்க உங்க ப்ரெசன்ட்ட கொடுத்துட்டு கொஸ்டின் பேப்பர் ரிசீவ்னு கொடுத்த உடனே மொபைல மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா சும்மா இடையில இடையில வாட்ஸ்அப்ப பாக்குறது, மெசேஜ் அனுப்புறது, அங்க கேக்குறது, பேசுறது, மொபைலையும் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரு போன் எதுவுமே வராம பாத்துக்கோங்க. 3 மணி நேரம் கழிச்சு உங்க வாட்ஸ்அப்ப பார்த்தா போதும். உங்க மெசேஜ் யாவது, உங்க மெயில் எதாவது மெயில் வந்திருக்காது, போன் வந்திருக்குன்னா எதுனாலுமே எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தா போதும். நீங்க ஆன்சர் உங்க ப்ரெசன்ட போட்டுட்டீங்க, கொஸ்டின் பேப்பர் ரிசீவ்டும் போட்டுட்டீங்க, தென் உங்க எக்ஸாமை எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க வாட்ஸ்அப் பாருங்க, மொபைல பாருங்க. இடையில பாத்துட்டே இருந்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆவீங்க, டிஸ்ட்ரக்ஷன் ஆகும் எக்ஸாம். அப்ப டைம் வேஸ்ட் ஆகும், டைம் அப்படியே போயிட்டே இருக்கும். டென்ஷன் டைம் ஆக ஆக டென்ஷன் அதிகமா ஆகும். சோ அதனால அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. டூ நாட் ஸ்லீப் ஆர் ஈட் டூரிங் எக்ஸாம். இடையில தூக்கம் வரும். 3 மணி நேரம் நம்ம உட்காந்துருந்தோம், 1.5 மணி நேரம் உட்காந்துருந்தோம்னா சம்டைம்ஸ் தூக்கம் வரும். நீங்க நைட் எல்லாம் கண்ணு முடிச்சு படிச்சிருப்பீங்க. சோ அந்த மாதிரி இடையில தூங்காம சாப்பிடாம எதுவுமே அதிகமா சாப்பிடாதீங்க. தண்ணியும் தேவைக்கு மட்டும் குடிச்சிட்டு எக்ஸாம் எழுதுங்க. டேக் ஆன்லைன் எக்ஸாம் சீரியஸ். ஸோ இது வந்து நாட் அ ஜோக், நாட் அ ஃபன், நாட் அ என்டர்டைன்மெண்ட். ஆன்லைன் எக்ஸாம் ஆஃப்லைன்ல எப்படி எழுதுவோமோ தி சேம் அதே ஃபீலிங்கோட எக்ஸாம் எழுதுங்க. இது உங்களோட ஃபைனல் எக்ஸாம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த மார்க் தான் உங்களை வந்து அடுத்து நீங்கள் ஒரு ஸ்கூல்ல போய் ஒர்க் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது இது ஒரு ஆன்லைன் இந்த எக்ஸாம் அப்படிங்கிற சீரியஸ்னஸோட உட்காந்து எழுதுங்க. நம்ம எக்ஸாம் எழுதுறோம் அப்படிங்கிற சீரியஸ்ல பார்த்து தான் எழுதுறோம் அப்படிங்கிறதோட சும்மா 4 பேரும் சேர்ந்து உட்காந்து சிரிச்சிட்டு பார்த்துட்டு காப்பி அடிச்சு எழுதுறதுன்னு கிடையாது. ஸோ அதனால எக்ஸாம் சீரியஸ்னஸோட உட்காந்து எழுதுங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் எக்ஸாம் ஒன்லி. அந்த எக்ஸாம் எழுதும் போது வேற எந்த திங்கிங்கும் அதுல வரக்கூடாது. வேற எதையும் பத்தின சிந்தனைகள் இங்க வரக்கூடாது. எக்ஸாமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எழுதி முடிச்சுட்டு அடுத்த எதுனாலும் யோசிங்க. திஸ் இஸ் அதெல்லாம் டூரிங் எக்ஸாம் நம்ம பண்ண வேண்டியது. ஆஃப்டர் ஆன்லைன் எக்ஸாம் ரிவ்யூ யுவர் ஒர்க். நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கிறத ரிவ்யூ பண்ணி அதை கரெக்டா ப்ராப்பரா அனுப்புற ஒர்க்ல நம்ம பார்க்கணும். ஆஃப்டர் தி ஆன்லைன் எக்ஸாம் ரிவ்யூ த ப்ராசஸ், ரிவ்யூ யுவர் ஒர்க். எக்ஸாம் எழுதி முடிச்சிருந்தா ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேனிங் வந்து அந்த ஷீட்டை மட்டும் ஸ்கேன் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் எல்லாம் வந்துன்னா கிராப் பண்ணிடலாம். அழகாக அதுலேயே கிராப் பண்ணி நீங்க அனுப்ப முடியும். ஸோ அதில் ஸ்கேன் ப்ராப்பர்லி ஷேக் ஆகாம தெளிவா எடுங்க. அந்த கிரே கலர் மோடு, தட் இஸ் நார்மல் மோட்ல வச்சு எடுங்க. எழுதி ஸ்கேன் பண்ணி முடிச்சோம்னா ரீநேம் யுவர் ஃபைல். தயவு செஞ்சு உங்க ஃபைல ரீநேம் பண்ணுங்க. இது ஒரு ப்ராசஸ். நமக்கு நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அது வெரி ஈஸி, சிம்பிள் தான். அதிலே மேலே எடிட் ஆப்ஷன். அதை எப்படி ஸ்கேன் பண்ணி ரீநேம் பண்ணணும்ங்கிறத நான் கடைசியில காமிக்கிறேன். உங்க ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோட் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது அழகா அதை போட்டு நீங்க ரீநேம் பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்க ஸ்கேன் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஃபைல ரீநேம் பண்ணிருங்க. இதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, இதை ஸ்கேன் பண்ணி அனுப்புறதுல இருந்துச்சுன்னா டோன்ட் பேனிக். அது எந்த பதட்டமோ டென்ஷனோ ஆகாதீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அடுத்த டைம் அதான் உங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு நமக்கு தெரியும். அதனால கொஞ்சம் முன்னாலேயே என்ன பண்ணுங்க, ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துனா டென்ஷன் ஆகாம அது யார்கிட்ட கேட்டு எப்படி சொல்யூஷன் நம்ம பண்ணலாம், கொஞ்சம் அதிக நேரம் டைம் எடுத்து கூட அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு இதை பண்ணுங்க. செக் யுவர் ஒர்க் பிஃபோர் யூ சப்மிட் இட். இந்த 40 பக்கம் ஸ்கேன் பண்ணிருக்கீங்களா, அதை ஸ்கேன் பண்ணது 40 பேஜஸும் இருக்குதா, ஒரே பேஜஸ் திரும்ப திரும்ப ஸ்கேன் பண்ணிருக்கோமா, 40 பக்கமும் கரெக்டா பண்ணிருக்கோமா. நம்பர்ஸ் நீங்க போட்டிருப்பீங்க மேல, உங்க ஆன்சர் ஷீட் மேல நம்பர்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த நம்பரை பாருங்க, 1 to 40 வரைக்கும் கரெக்டா இருக்குதா, ஆர்டர் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு தென் யூ கிளிக் சப்மிட். அதை சென்ட் பண்ணுங்க. அந்த ப்ராசஸ் ஸ்கேன் பண்ணி முடிச்சதை கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணுங்க. அதை நீங்க ஸ்கேன் பண்ணது எல்லாமே ஆர்டர் கரெக்டா இருக்கா, தெளிவா ஸ்கேன் பண்ணிருக்கோமா, இல்ல ரீடேக் பண்ணணும், ரீடேக் எடுக்கணுமா, எல்லாமே பார்த்துட்டு தென் யூ கிளிக் சப்மிட். அதை சென்ட் பண்ணுங்க.
உங்க சாஃப்ட் காப்பி ஆன்சர் ஷீட் சென்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்களா, அனுப்பின உடனே உங்க இமெயில போய் சென்ட் பாக்ஸ்ல பாருங்க, சென்ட் ஆயிட்டு அட்டாச்மெண்ட் உள்ள இருக்கா அப்படின்னு பாருங்க. அட்டாச்மெண்ட் இருக்கா, சென்ட் ஆயிடுச்சா, அல்லது கியூல இருக்குதான்னு செக் பண்ணுங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க A3 சைஸ் கிளாத் கவர்ல உங்க ஆன்சர் ஷீட்டை வச்சிருங்க. அதை வச்சு முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்சர் ஷீட்டு அல்ல சாரி ஆஃப்டர் எக்ஸாம் தானே, ஆஃப்டர் எக்ஸாம் நீங்க வந்து உங்க இந்த ஆன்சர் ஷீட் எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் போஸ்ட் ஆர் ஸ்பீட் போஸ்ட்ல தான் அனுப்ப சொல்லி TNTU எக்ஸாம் கைட்லைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு சேஃப் எவிடன்ஸ், இதுதான் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும். என்ன அப்படின்னா, நீங்க அனுப்பும் போது உங்க நம்பரை வச்சுதான் நீங்க அனுப்புறீங்க, உங்க நம்பர்லயே இது ரீச் ஆயிடுச்சா சென்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இஃப் சப்போஸ் எனி உங்களுக்கு அதை போய் சேரலா ஏதாவது பிரச்சனைனா இதை யூஸ் பண்ணி, இந்த ட்ராக் ஐடியை யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து யார்கிட்ட இருக்கு எங்க இருக்குங்கிறத நம்ம ட்ராக் ஐடி அதை வச்சு அழகா நம்ம ஆன்லைன்லயே பாத்துடலாம், எங்க போகுது எங்க இருக்குது எங்க போய் சேர்ந்துட்டுங்கிறது நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ கைண்ட்லி யூ சென்ட் யுவர் ஆன்சர் ஸ்கிரிப்ட் த்ரோ ரிஜிஸ்டர் போஸ்ட் ஆர் ஸ்பீட் போஸ்ட். இது வந்து ரிஜிஸ்டர் போஸ்டும் ஸ்பீட் போஸ்டுக்கும் சில டிஃபரன்ஸ் அமௌண்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்பீட் எவ்வளவு ஒரு 1 or 2 days தான் டிஃபரன்ஸ் ஆகும், மற்றபடி ரொம்ப எல்லாம் கிடையாது. அந்த டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் தான் கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது. அதுமாதிரி வெயிட்டேஜ் ஆஃப் யுவர் ஆன்சர் ஷீட் அதை பொறுத்து கொஞ்சம் அமௌண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கும் ஸ்பீட் போஸ்ட்டுக்கும் எவ்வளவு அமௌண்ட் டிஃபரன்ஸ் பாருங்க, எத்தனை நாளுக்குள்ள போகும் அப்படிங்கறத கேட்டு நீங்க எந்த இதுல அனுப்பணும்னு பார்த்துக்கோங்க. தென் சேவ் தி ரெசிப்ட், நீங்க உங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் ஸ்பீட் போஸ்ட் அனுப்புனதுக்கு ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. சப்போஸ் காலேஜ்ல போய் அது ரீச் ஆகலன்னு வச்சுக்கோங்க, அந்த ரிசிப்ட வச்சுதான் நீங்க என்ன பண்ண முடியும், கேட்க போஸ்ட் ஆபீஸ்ல கேட்க முடியும், காலேஜ்ல இதை வச்சுதான் நீங்க காமிக்க முடியும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க போனதுல ஃபீல் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். அதனால நீங்க ஆன்சர் ஷீட் அனுப்புன அந்த போஸ்ட் பண்ணின ரிசிப்டை வச்சுக்கோங்க, ஹால் டிக்கெட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் எக்ஸாம் அதையெல்லாம் அந்த எவலுவேஷன் முடிஞ்சோடனே ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட் காப்பிலாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல இதுதான் உங்களுக்கு எவிடன்ஸ், ஃபியூச்சர்ல இதெல்லாம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கேட்பாங்க. நீங்க உங்க டெட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணும்போது சரி, அல்லது நீங்க ஒரு ஸ்கூல்ல அப்பாயின்மெண்டா இருக்கலாம், அட்மிஷன் எழுதிங்க, இது வந்து உங்களுக்கு சேவ் பண்ணும். அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Check your hard copy of the answer sheet or sent or not. In the hard copy, you can check your hard copy of the answer sheet or sent or not. Check your hard copy of the answer sheet or sent or not. If you send your phone and confirmation, you can send the receipt. How to send email? Mail address is correct. உங்க மெயில் அட்ரஸும் சரி காலேஜ் மெயில் அட்ரஸும் கரெக்டா எழுதுங்க. மெயில பொறுத்த வரைக்கும் எந்த கேபிட்டல் லெட்டர் வராது, ஸ்பேஸ் வராது, gmail.com தெளிவா எழுதியிருக்கோமா அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்க மெயில்ல சப்ஜெக்ட்னு ஒன்னு ஆப்ஷன் இருக்கு, சப்ஜெக்ட்ல எழுதுங்க, உங்க ரெஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் போடுங்க. அது போட்டீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் இந்த மெயில் பார்த்து எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். சப்ஜெக்ட்ல கண்டிப்பா ஃபில் பண்ணுங்க, சப்ஜெக்ட்ல எழுதுங்க. ஆஃப்டர் சென்டிங் செக் யுவர் சென்ட் பாக்ஸ், சென்ட் பாக்ஸ் செக் பண்ணுங்க. உங்க மெயில வந்து இந்த கியூவா வந்து உழுது பாத்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க ஜங்க் மெயில் ஜங்க் பாக்ஸ் அந்த பல்க் அது ஸ்பேம் ஃபோல்டர் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணி வைங்க. இதெல்லாம் தேவையில்லாம நமக்கு போய் இருக்கும், டிராஃப்ட்ல ஃபில் பண்ணிவே நிறைய இருக்கும். அதெல்லாமே கிளியர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க மெயில் ஸ்டோரேஜ் கொஞ்சம் சூப்பரா இருக்கும், ஸ்பீடா ஒர்க் ஆகும். அதனால உங்க மெயில உள்ள இந்த ஜங்க் ஃபோல்டர் பல்க்னு இருக்கும், அல்லது ஸ்பேம் ஃபோல்டர்னு இருக்கும், அன்வான்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இன்பாக்ஸையும் சென்ட் பாக்ஸையும் தவிர மற்ற உள்ள ஃபோல்டர்ஸ் எல்லாம் தேவையில்லாததை கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க, டெலிட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கியூல விழுறத நம்ம என்ன பண்ணலாம், தடுக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 13 பெஸ்ட் ஆண்ட்ராய்டு ஸ்கேனர் ஆப்ஸ், நிறைய ஸ்கேனர் ஆப்ஸ் நிறைய இருக்குது, அதுல பெஸ்ட் ஆப் எது அப்படிங்கறத பார்த்து உங்களுடைய பெஸ்ட், உங்களுக்கு எது பெஸ்ட் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடாப் ஸ்கேனர் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால அடாப் ஸ்கேனர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டாக் ஸ்கேனரும் நல்லா இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைனீஸ் ஆப் இருக்குது, நிறைய டூப்ளிகேட் ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிராக் ஆப்ஸ் நிறையா, அதெல்லாம் பார்த்துட்டு எந்த எது உங்களுக்கு யூஸ் பண்ணணும், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நீங்கள் மொபைல் ஸ்டோர் ஆப் ஸ்டோர் இதில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர்னு போட்டிங்கன்னா ஏகப்பட்டது காமிக்கும், சைனீஸ் ஆப் நிறைய இருக்குது, டூப்ளிகேட் ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் எந்த ஆப்பு உங்களுக்கு வேணும் வேண்டாங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த கேட்டிங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது அடாப் ஸ்கேன் தான், அதுதான் பெஸ்ட் இன் தி வேர்ல்டு. ஸோ உலக எல்லா அளவுலேயே அதிகமான நபர்களால் பயன்படுத்தக்கூடியது அடாப் ஸ்கேன் தான். நீங்க இந்த ஸ்கேனரை வச்சு எப்படி ஸ்கேன் பண்ணணும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த ஸ்கேனிங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. தென்
Do your best on the test. Correct. Exam la, ungalaude best adhula vandhu neenga kudukkuradhukku paarga. Ipo how to scan. Scan pandrathu eppadi abdingiradha pathi oru chinna video ready pannirukken. Scan the pages. First you will install Adobe Scan from your Play Store. From your Play Store, you install Adobe Scan app. Then you open Adobe Scanner. See, now we are going to scan the pages. Just you, the Adobe Scanner automatically point the corners, four corners. So automatically take the pages. If you want to take more pages, you click continue. How many pages you want to scan? We can select number of pages. Up to 40 pages, we can use this scanner, Adobe Scanner pages. Select your answer sheet which you want to scan that page. You go select the page. So automatically the scanner will select the four corner of the page. If you want to adjust, that means you can select the adjust the size. After selecting, this one to correct means you will continue next pages. Otherwise, if this is not properly scanned, means you go to click retake button. This is the continue button. Then you move to the next page which you want to scan. Here, select that page. Just you hold your device in that page, it's automatically select that pages. Then you click continue button. See here, number of pages I'm selecting, showing that number of pages is all the letters are clearly scanned. Means you go to the next page. Only some pages you want to scan means you go to that is. We can scan more than 40 pages also. This thing that after 25 pages in the permission to continue, take more number of pages, you click continue, then take number of copies. Here now I hear scanned 7 pages. After scanning that pages, you go to you check whether your scanned copies are correctly or not. See here, number of pages 1 to 7. Now I'm showing one by one how many pages are scanned, that all the pages are correctly properly scanned. I'm checking that pages, all the pages you check whether these all the pages are correctly scanned. If you want to reorder the pages, means you can see here, see the bottom menus here, add page, reorder, crop, rotate, color, clean up, resize and delete buttons. So if you want to add number of pages, if you want to, here I scanned 7 pages. If you want to add more number of pages, means you click add page. Take another photo, select from photos. You want to take another photo, means you click take another. Now you click take again.
automatically that will be selected. Then you can click continue. Now I total number of pages is 8. Okay. If now I want to reorder the pages, click reorder. See, these pages I want to just you select that page and drag the pages and where you want to place it, you just place it. This page I want to drag and move here. That's all. See the order number of pages 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Number of pages is 8. Then you click here, the top right corner button, you click, select that button, you select it. That's all. See that top, you rename, you must rename the file. See here, Adobe Scan 23 June 2021. You click pen icon. You click pen icon. Here, you are going to rename the file. This file, you select and rename your delete this and how you want to rename this file. Your roll number. Then subject code. Which file name you want to rename, it's just you type here and click rename button. That's all. See here, the file was renamed. After scanning, you check the number pages, whether it was clearly scanned. Then if you want to add more number of pages and reorder the pages, whether if you want to retake, and then don't use the colorless. Just you use normal color for your scan. After renaming your file, you click, see the right top corner button, save PDF. After saving that button, you see here, your files are here. Your scanned pages are here. You check whether all the pages are here. You check once again. See, all the 8 pages are here. After checking, all the pages is correct. See, click more option. Click this, see the number of share, open in Acrobat, save as JPG, and more. Click with the option, more option is also there. You click more button. See, so many options are there. Copy to device, copy to save. Pages as JPG, modify scan, export PDF, combine files, rename. Share this file. So you click share button. See, 3 options are there. Share link, email, share a copy. You don't use share link button. Use share a copy. Click share a copy. Here you select your Gmail account. Gmail. Here from your mail. Check your mail is this correct type. Then here you type which mail you want to send. Type VOCCETNDU. onlineexam@gmail.com. Which mail you want to send? Check once again the mail ID address is correctly typed here. After typing the correct mail ID, you compose here also your
edit the subject also. Subject is correctly renamed. That also your roll number and subject code. Then you click send button. After sending, you kindly go to your email and check whether your file was sent or not. Otherwise, it is in the sometimes it will be in the queued row. So you kindly go to your email and check your files was sent or not. That attachment this is here or not. Check. Go to your email and go your sent box. Here you check. See here. You see the first only, see the attached file also. Click that whether your attachment is here or not. After checking only, you can send your message to the WhatsApp group. See, go to your WhatsApp and type it your register number. Your name, register number, and type answer seek set. That's all. Thank you very much. Okay. So இப்போ எப்படி ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கறத பாத்துるீங்க அந்த ஸ்கேன் பண்றது அடாப்ட் ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கலா ஸ்கேன் பண்ணிரும் அந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணி நீங்க அனுப்புங்க அதுல முக்கியமானது ரீநேம் பண்ணுங்க ஃபைலை ரீநேம் பண்ணுங்க லிங்கா அனுப்பாதீங்க ஃபைலா அனுப்புங்க அந்த ஃபைல் நம்ம அனுப்பிருக்கோமா அப்படிங்கறத செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு யுவர் பெஸ்ட் ஆன் தி டெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன்